நம்ம இன்னைக்கு NCERT டெக்ஸ்ட் புக்ல கிளாஸ் 6ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து செகண்ட் யூனிட் கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பத்தி நம்ம எல்லாருமே ஃபுட் வந்து சாப்பிடுறோம். நம்ம எந்த மாதிரியான ஃபுட் வந்து சாப்பிடுறோம்? பிளான்ட் ப்ராடக்ட்ஸும் சாப்பிடுறோம், அனிமல் ப்ராடக்ட்ஸும் சாப்பிடுறோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஆம்னிவர்ஸ். ஆம்னிவர்ஸ்ங்கிற குரூப்ல வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட் பேசிஸ்ல வருவோம். இப்போ நம்ம ஏன் ஃபுட்டு சாப்பிட்றோம்? வி ஈட் ஃபுட், ஃபுட் ப்ரொவைட் அஸ் எனர்ஜி. ஃபுட் வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. தென் ஆல்சோ ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத். குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தாதான் ஃபுட்டு அவங்க வந்து கரெக்டான இதில் வளர முடியும். ஸோ ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத். ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. இப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு ஊண்டு இருக்குது, அந்த ஊண்டு வந்து கிளியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, விட்டமின்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்ண சொல்லுவாங்க. விட்டமின் கே அதிகமாக உள்ள ஃபுட்டு கன்சியூம் பண்ணோன்னா சீக்கிரமாக நமக்கு அந்த ஊண்டு கியூர் ஆகி கிடைக்கும். ஸோ ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அண்ட் ஆல்சோ ஃபுட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டிசீசஸ். ஃபுட்டு சரியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனால டிசீஸ் இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். எது எப்போவுமே ஒரே மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்றதில்ல. ஃபுட்டு வந்து நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சவுத் இந்தியாவில் எடுத்தோன்னா இட்லி சாம்பார், லஞ்சுக்குன்னு அதே இட்லி சாம்பார் நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம லஞ்சுக்கு வந்து ரைஸ், அப்புறமா ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல், குழம்பு. ஃபார் இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்னா ஃபிஷ், மட்டன், சிக்கன், எக்கு இந்த மாதிரி எதையாவது எடுத்து சாப்பிடுவோம் நம்ம. அப்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ட எல்லா உணவுலேயும் சேம் கம்போனன்ட் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டோம், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ், பீன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், ஆயில் இதுலெலாம் ஃபேட் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்போனன்ட்ஸ் இருக்குது. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள இந்த கம்போனன்ட்ஸ் நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த கம்போனன்ட்ஸை இன்னொரு வேல் நம்ம சொல்லுவோம் நியூட்ரினன்ஸ். இந்த நியூட்ரினன்ஸை வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரினன்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைக்ரோ நியூட்ரினன்ஸ். மேக்ரோ நியூட்ரினன்ஸ்னால் நம்ம ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து மேக்ரோ நியூட்ரினன்ஸ். இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரினன்ஸ். மைக்ரோ நியூட்ரன்ஸ்னால் நம்ம உடம்புக்கு கொஞ்சமாக தேவைப்படக்கூடிய நியூட்ரினன்ஸை வந்து நம்ம மைக்ரோ நியூட்ரினன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நியூட்ரினன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் இருக்குது, தட் இஸ் நியூட்ரிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் நியூட்ரினன்ஸ் ஃப்ரம் அவர் ஃபுட் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி அண்ட் டு அட்டைன் எனர்ஜி இஸ் நோன் அஸ் நியூட்ரிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? நியூட்ரிஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். The process of taking nutrients from our food. ஃபுட்டில் இருந்து நியூட்ரினன்ஸை வந்து நம்ம பாடிக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். எதுக்காக? ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாடி அண்ட் டு அட்டைன் எனர்ஜி. நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை, அதுக்காக நம்ம இந்த ஃபுட்டுங்கிற இதை எடுத்துக்கிடுறோம். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து நியூட்ரிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் நியூட்ரினன்ஸ் ஃப்ரம் அவர் ஃபுட் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பாடி அண்ட் டு அட்டைன் எனர்ஜி இஸ் நோன் அஸ் நியூட்ரிஷன். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மீல்ஸ் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீல்ஸ் வந்தாச்சு. அந்த மீல்ஸில் என்னெல்லாம் இருக்குது? தட் மீன்ஸ் மேக்ரோ நியூட்ரன்ஸாக நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸில் வந்து இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட். சரி, இதில் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்கன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது, இல்லை ஸ்ப்ரவுட்டடு கிரெயின்ஸ் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரவுட்டடு கிரெயின்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக இன்டியூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட சரியான யூஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆயிலில் வந்து ஒரு ஃப்ரை பண்ண ஒரு ஆம்லேட் இருக்கலாம். இப்போ அதில் வந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. அப்போ இது எல்லாத்துமே இந்த ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது,
அதுக்கப்புறமா வந்து சாலட் வச்சிருப்பாங்க, கேரட் எல்லாம் வச்சு, அப்ப அதுல விட்டமின்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் பத்தி. கார்போஹைட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் த எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் வந்து கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் மெயின்லி எங்கெல்லாம் இருக்குன்னா சுகர்ஸ்லையும் ஸ்டார்ச்லையும் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் இருக்கா, இப்போ ரைஸ் எடுத்து சாப்பிட்றோம், அந்த ரைஸில் கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ரைஸை எடுக்கிறோம், அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மோ இல்லை ஒரு பேஸ்ட் ஃபார்ம்லேயே வச்சுருக்கோம். அதில் வந்து 2 or 3 ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன், அயோடின் சொல்யூஷன் வந்து டிங்சர் அயோடின் கூட டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அயோடின் சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். அதில் இருந்து ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபுட் சாம்பிள் வந்து ப்ளூ பிளாக் கலராக சேஞ்ச் ஆகி கிடச்சிதுன்னா நம்ம ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன். புரோட்டீன் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி. நம்ம புரோட்டீன்ஸ் ஆர் மெயின் கன்ஸ்டன்ட் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஆல்சோ புரோட்டீன்ஸ் மேக்ஸ் அவர் ஸ்கின், நெயில், போன், ஹேர் எட்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து புரோட்டீன்ஸால் தான் இருக்கு. புரோட்டீன் ப்ரெசன்ஸ் இன் ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஆல்சோ இட் யூஸ்ட் அஸ் ஆக்சிஜன் கேரியர்ஸ். புரோட்டீன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டேமேஜிங் டிஷ்யூஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜ் டிஷ்யூஸ். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டிஷ்யூவை டேமேஜ் டிஷ்யூவை ரீப்ளேஸ் பண்ணி நியூ டிஷ்யூவை ரீஜென்ரேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறது வந்து proteins. And also proteins helps to resistance of our body against various infectious diseases. இதெல்லாம் ஃபங்க்ஷனே வந்து ப்ரோட்டீன் செய்யும். அப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இருக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம ஃபுட் மெட்டீரியல் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் ஆக்கி டெஸ்ட் டியூப்பில் வச்சுருக்கோம். அதில் 10 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஷேக்கன் பண்ணி அதை லிக்விட் ஃபார்மில் ஆக்கி வச்சுருக்கோம். கூடவே அதில் 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் 10 ட்ராப்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடும் விட்டு நல்லா ஷேக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபுட் சாம்பிள் வந்து வயலட் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்ரன்ட் ஃபேட். ஃபேட் இஸ் எ ஃபியூல் ஆஃப் அவர் பாடி. இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி தேன் கார்போஹைட்ரேட். ஃபேட்டுங்கிறது நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூல். இது வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை விட அதிகமாக எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை மட்டுமே நம்ம சாப்பிட்டா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குமேனா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஃபேட் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம உடம்புல இருக்கும், மற்றபடி நம்மளோட அடிப்போஸ் செல்லவே ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி அது ஸ்டோர் ஆகுறதுனால தான் கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இதெல்லாம் வருது. அதனால தான் சொல்கிறது ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபேட் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் கடையில் இருந்து, அந்த ஸ்நாக்ஸை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நல்லா விராப் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மெட்டீரியல் ஃபுட்டை சப்ஸ்டன்ஸை வெளியில் வச்சுட்டு அந்த பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது டிரான்ஸ்லூசண்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபேட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ நியூட்ரன்ஸ். மைக்ரோ நியூட்ரன்ஸ்னால் நம்ம பாடி தேவையான கொஞ்சமாக தேவைப்படக்கூடிய நியூட்ரன்ஸ் தான் வந்து மைக்ரோ நியூட்ரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின்ஸ், மினரல்ஸ். இப்போ விட்டமின்ஸ்ன்னு பார்த்தோம்னா விட்டமின்ஸ் ஆர் ஹெல்ப் டு அவர் ஐஸ், போன்ஸ், ஸ்கின் அண்ட் கம்ஸ் ஆர் ஹெல்த்தி. நம்ம ஐஸ் ஆகட்டும் இல்லை கம்ஸ், டீத்து, போன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த விட்டமின்ஸு. தென் இந்த விட்டமின்ஸை 2 types கிளாசிஃபை பண்ணுவாங்க, ஃபேட் சாலிபிள் விட்டமின் அண்டு வாட்டர் சாலிபிள் விட்டமின். விட்டமின்ஸ் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் பார்த்தோன்னா ADEK, தென் வாட்டர் சாலிபிள் விட்டமின் விட்டமின் சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ். இந்த விட்டமின்ஸ் பற்றி ஒரு வீடியோ தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மினரல்ஸ். மினரல்ஸ்ன்னு பார்த்தோன்னா மினரல்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரன்ஸ். இப்போது அயன், கால்சியம், சோடியம், நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து நமக்கு அயோடின் கிடைக்கும். அயோடின் கிடைக்கிறதுனால காய்டர் வராமல் தடுக்க முடியும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அயோடின் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம். கால்சியம் வந்து டீத்துக்கும் போனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு
ஃபுட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து வாட்டர். வாட்டர் வந்து எந்த நியூட்ரன்ஸையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணாது, ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்க நியூட்ரன்ஸை நம்ம பாடி அப்சார்ப் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு தேவை வாட்டர். அதனால தான் சொல்லுவாங்க 8 லிட்டர் வாட்டர் பர் டே வந்து ஒரு அடல்ட் குடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ உணவு எடுக்கிறோமோ அந்த உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸை நம்ம பாடியை அப்சார்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, வாட்டர் வந்து நம்ம உடம்புல யூரின் வழியாகவும் ஸ்வெட் வழியாகவும் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து வெளியேற்றிடும். அண்ட் ஆல்சோ திஸ் வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் பிளட் சர்க்குலேஷன். நம்ம அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகாமல் வாட்டர் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரெஷர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரீசன் வந்து என்னென்னா, நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து ரஃபேஜ். இந்த ரஃபேஜ் வந்து எந்த நியூட்ரன்ஸையும் ப்ரொவைட் பண்ணாது, ஆனால் நமக்கு பவுல் மூமெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது ரஃபேஜ். ரஃபேஜில் வந்து நம்ம ஃபைப்ரஸ் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும். அப்போ ஃபைப்ரஸ் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர்ஸ், ஸ்பைனாச், இதெல்லாமே வந்து ரஃபேஜ்க்கு எக்ஸாம்பிள். இந்த ரஃபேஜ் வந்து நமக்கு எந்த நியூட்ரன்ஸையும் ப்ரொவைட் பண்ணாது, கூடவே வந்து டைஜஸ்ட் ஆகவும் செய்யாது. ஆனால் இது பண்ணக்கூடிய முக்கியமான வேலை வந்து நமக்கு கரெக்டான ஒரு பவுல் மூமெண்ட் கொடுக்கும். பவுல் மூமெண்ட் இருக்கும்போது நம்ம உடம்புல டெய்லி நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கும். மெட்டபாலிசம் கரெக்டாக நடந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரன்ஸ், ஃபுட்டில் இருந்து வரக்கூடிய எல்லா நியூட்ரன்ஸையும் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணும். நமக்கு அப்போ நல்ல எனர்ஜி கிடைக்கும். தென் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எந்த இன்ஃபெக்ஷன்ஸு நம்மளால் அட்டாக் பண்ணாமல் பாதுகாக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டு, இந்த ரஃபேஜ் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. நான் சாப்பிடக்கூடிய உணவில் என்னெல்லாம் நியூட்ரன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எல்லா நியூட்ரன்ஸும் இருக்கா, எல்லா நியூட்ரன்ஸும் கரெக்டான விகிதத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து சாப்பிடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டான அமௌண்ட்டில் எல்லா நியூட்ரன்ஸையும் எடுத்துக்கூடிய இந்த டயட்டுக்கு பேர் தான் வந்து பேலன்ஸ்டு டயட். ஸோ வாட் இஸ் மீன் பை பேலன்ஸ்டு டயட்? எ டயட் இன் விச் எவ்ரி கம்போனன்ட் ஆஃப் ஃபுட் இஸ் ப்ரெசன்ட் இன் ப்ராப்பர் அமௌண்ட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு டயட். இப்போ கார்போஹைட்ரேட் ஒரு ஹியூமன் பீயிங்குக்கு 2000 calories 2200 calories வரைக்கும் தேவைப்படும். அப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்கா, ப்ரோட்டீன் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது மாதிரி ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், ரஃபேஜ், இது எல்லாமே கரெக்டான அளவில் நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட். ஸோ எ டயட் இன் விச் எவ்ரி கம்போனன்ட் ஆஃப் ஃபுட் இஸ் ப்ரெசன்ட் இன் ப்ராப்பர் அமௌண்ட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு டயட். சாப்பிடக்கூடிய உணவு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ்டு டயட்டில் சரியான விகிதத்தில் சரியான உணவை நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், சீக்கிரமாக டிசீஸ் வந்து வரும். இப்போ சில கம்போனன்ஸ் சில நியூட்ரன்ஸ் வந்து குறவால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா நமக்கு சில டிசீசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டிசீஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெஃபிஷியன்சி டிசீஸ். இப்போ நமக்கு சில நியூட்ரன்ஸ் நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ண முடியாத கண்டிஷன் இருக்கும், இதுதான் வந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை மால் நியூட்ரிஷன்? மால் நியூட்ரிஷன் இஸ் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் எ பர்சன் ரிசல்டிங் எய்தர் ஃப்ரம் அன் இம்பேலன்ஸ்டு டயட். சரியான விதத்தில் சரியான உணவை வந்து நம்ம எடுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு இம்பேலன்ஸ்டு டயட் வருது. இல்லை, ஃப்ரம் ஃபிசிக்கல் இன்எபிலிட்டி டு அப்சர்வ் நியூட்ரன்ஸ், நம்ம உடம்பால் நியூட்ரன்ஸை அப்சர்வ் பண்ண முடியாத கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அல்சர் டிசீஸ் இருக்கிறவங்களால எல்லா உணவையும் சாப்பிட முடியாது, அதனால் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து டிசீஸ் மற்ற மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிற ரீசன் என்னென்னா, எல்லா அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் அந்த நியூட்ரன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி அவங்களுக்கு குறவாக இருக்கும். So, malnutrition is the physical state of a person resulting either from an imbalanced diet or from physical inability to absorb nutrients properly due to some reason. That is known as malnutrition.
மராஸ்மஸ்ம குவாஷியக்கர்ங்கிறது புரோட்டீன் டெஃபிஷியன்சி, மராஸ்மஸ்ங்கிறது கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் ரெண்டுமே குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் வந்து மராஸ்மஸ். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பேலன்ஸ்டு டயட்ல சரியான அளவு நம்ம உணவை எடுக்காம இருக்கிறதுனால வரக்கூடியது வந்து மால் நியூட்ரிஷன். இந்த மால் நியூட்ரிஷன்ல நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதே இது வந்து அதிகமா உணவை சாப்பிட்டா என்ன நடக்கும், ஒபிசிட்டி வரும். இந்த ஒபிசிட்டி வர்றதுனால வேற மாதிரியான டிசீஸ் வருது, எதெல்லாம்னா கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாமே வர பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்கலாம், இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோட ஸ்கின்ஸ்லயே நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அதனால அதிகமா வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரைஸ் அண்ட் சீரியல்ஸ் வந்து நம்ம அதிகமாக வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் வந்து அழிஞ்சு போகும். விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிடும்போது அந்த விட்டமின் சி வந்து ஹீட்டிங்கில் வந்து அழிஞ்சு போகும். அப்போ அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் விட்டமின் சி இருக்கணும் படிச்சிருக்கோம். இப்போ லெமன் பிக்கிள் நம்ம சாப்பிட்டாலும் விட்டமின் சி நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து சொல்றது வந்து ஜூஸா நீங்க சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, அந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து டைரக்டா விட்டமின் சி கிடைக்கும். அதே இது பிக்கிள் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த விட்டமின் சி ஹீட்டிங் பண்ணும் போதே அது அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ரைஸா இருக்கட்டும் பல்சஸா அதிகமாக கழுகுறதுனால அதில் இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸ் அழிஞ்சு போவோம். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும், கூடவே டைஜஸ்டனுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் இப்போ மீட் எல்லாம் இருக்கும்போது நம்ம அதிகமாக அதில் தண்ணி விட்டு குக் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரன்ஸ் வந்து தண்ணியில் இறங்கிடும். திருப்பி நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட் தண்ணி அளவாக விட்டு குக் பண்ணணும். அது மாதிரி இப்போ பயிர் வகைகள் எல்லாம் நம்ம குக் பண்ணும்போது அதிகமாக தண்ணி விடுவோம். தண்ணி விட்டுட்டு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடலை இதெல்லாம் வந்து குக் பண்ணும்போது அதிகமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸ் தண்ணியில் இறங்கிடும், நமக்கு உடம்புக்கு கிடைக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். பச்சையாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு பச்சையாகவே கன்சியூம் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக விட்டமின்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் ஏ வந்து நமக்கு ஐசைட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அது மாதிரி ஓவர் குக்கிங் பண்ணுறதுனால கால்சியம், அயோடின் இந்த மாதிரியான விட்டமின்ஸ் வந்து அழிஞ்சு போகும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிசீசஸ் வராமல் இருக்கணும், டெஃபிஷியன்சி டிசீஸ் வராமல் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டு டயட்டை எடுக்கணும். அதுலேயும் நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் ஆயிடுவோம், நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி நம்மளால் வாழ முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கிளாஸ் சிக்ஸோட செகண்ட் யூனிட் பார்த்தோம். செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்கிறது வந்து மேக்ரோ நியூட்ரன்ஸ், மைக்ரோ நியூட்ரன்ஸ், அதுக்கப்புறமா பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்காத நேரத்தில் நமக்கு வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது. அதே நேரத்தில் அதிகமான ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா ஒபிசிட்டி வரும். இப்போ இது எல்லாத்தையும் தடுத்து நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக வாஷ் பண்ணாமல் நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பச்சையாக சாப்பிடக்கூடியது பச்சையாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சில ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஓவராக தண்ணி விட்டு குக் பண்ணி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம குக் பண்ணாமல் டைரெக்டாக கன்சியூம் பண்ணால் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க.
சோ फ्रेंड्स இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் थैंक्स फॉर वाचिंग